குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபெமிலியராக ஒரு வீடியோ ஒன்று எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருந்தது. இன்னொரு ஒரு அதே வீடியோ தான் நியூஸ் சேனல்ஸில் கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி அணில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டி அதனுடைய தாகத்துக்கு வந்து தண்ணி கேட்டுட்டு இருந்தது. எல்லாருமே கண்டுக்கிட்டாங்களா, வந்தவங்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்காங்க, அணில் ஏதோ விளையாடுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஆனால் அந்த ரோடு வழியாக கடந்து சென்ற ஒரு மனிதர் மட்டும் அப்படியே நின்று இடையில நின்று அந்த அணில் வந்து அந்த தண்ணி தாகத்தில் ஒவ்வொருத்தங்களும் அப்ரோச் பண்ணுறதை பார்க்கும்போது அது வந்து ஒரு வீடியோவாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது தாகத்தில் அங்கே இங்கேயும் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுது. பொதுவாக அணில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்டலாம் வராது, நம்ம கூப்பிட்டாலும் வராது, அது பயந்து தெரிச்சு ஓடிடும். ஆனால் அந்த அணிலே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாகத்துக்கு ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி தாகமாக இருக்குன்ற மாதிரி கையை மேலே கையை கூப்பி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்குது. ஒருத்தங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, இப்போ வாட்டர் கேன்லேருந்து ஓப்பன் பண்ணி இந்தா தண்ணி குடி அப்படின்ற மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி குடிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக அந்த தாகம் தீரும்போது அந்த அணில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவச நிலைக்கே போயிடுச்சு. ஒரு தண்ணி குடித்த அந்த ஒரு ஃபீல்லையே கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடித்தோடனே அந்த அணில் குடுகுடுன்னு ஓடிடுச்சு. இது ரொம்ப ஒரு நார்மலான வீடியோ மாதிரி தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் நல்லா ஒரு ஜாலியான மேட்டராக பேசப்பட்டுச்சு, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு காட்சியாக வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்ருக்கு, நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கு. இயற்கை வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கு. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த வீடியோவுமே வைரல் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ ஹேப்பனிங்ஸ் உலகம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அணிலோட வீடியோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது, ஒரு அணில் வந்து தாகத்தில், அது ஒரு சாதாரண மேட்டர் தானே, தண்ணிக்கு தாகம் எடுக்குது, ஒரு அணில் வருது, அது ஏன் அவ்வளோ பெரிய வீடியோ வந்து அவ்வளோ பெருசாக ஃபெமிலியர் ஆகணும்? இப்போ இந்த இடத்துல தான் இயற்கையோட விதி செயல்படுது, இயற்கையோட சூட்சமும் செயல்படுது. திருவள்ளுவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், நீரின்றி அமையாது உலகு. நீர் தான் எல்லாமே, நீர் தான் சகலமும். நீர் இல்லைன்னா தாவரங்கள் வளராது, நீர் இல்லை அப்படின்னா தாவரங்கள் வளராது, தாவரங்கள் வளரலை அப்படின்னா நமக்கு உணவு கிடையாது, உணவு நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த நீர் பிராணன் எப்போ இல்லையோ அப்போவே அந்த நிலப்பிராணன்ற அந்த பிராணசக்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிலத்திலேருந்து கிடைக்காது. எப்போ அது நமக்கு கிடைக்கலையோ அப்போவே வந்து மனிதன் வந்து உயிரை இழக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு அணில் தனக்கு தண்ணி கிடைக்கலன்னு ஏங்கும்போது அப்படிப்பட்ட அந்த ஒரு வீடியோ இவ்வளவு ஃபெமிலியராக ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு, இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தான் அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும், நம்ம பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகலை. அதில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அப்போ அதில் என்னென்னா, இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி கிரியேச்சர்ஸ், எல்லா உயிரினங்களும் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் லைக் யூ அண்ட் மீ. உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் நம்ம மட்டும்தான் மனிதர்கள் மட்டும்தான் வாழணுன்ற மாதிரி எல்லாத்தையும் இங்கே சந்தைப்படுத்தியாச்சு, எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமரிசமாக மாற்றிட்டோம், இங்கே வந்து ஒரு விற்பனை பொருளாக வந்து மாற்றிட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தண்ணி தேவைப்படுதுன்னா நம்ம வீட்டில் தண்ணி இருக்குது, சரி ஓகே. இன்னும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம், சரி. இல்லை நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் தண்ணி குடிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்குன்னா 10 ரூபா பணம் கொடுத்து வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிக்கிறோம், சரி. இது வந்து மனிதர்களுக்கு இந்த நிலைமை. காக்கா, குருவி, பருந்து, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியான அணில், இந்த மாதிரியான உயிரினங்கள் அப்படிலாம் தாகம் எடுத்ததுன்னா எங்கே போகும்? அப்போது இயற்கை நமக்கு என்ன சொல்லுது? இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட
மனிதர்களுடைய அந்த பேராசையினாலையும் மனிதர்களுடைய அந்த நான் வந்து எல்லாத்தையும் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற கூடிய அந்த ஒரு பேராசையில் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீடு கட்டிகிட்ருக்கோம். நீர் தங்குறதுக்கு சரியான இடம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை போட்டு போர் போட்டு நம்ம நினச்ச நேரத்துலலாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் என்பது இப்போ சுத்தமாக கிடையாது. நம்ம கடல் இந்த பூமி அப்படின்றத நீர்பரப்பு தான் முழுதும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அந்த தண்ணி எல்லா தண்ணியும் நம்ம எடுத்து குடிக்க முடியாது. ஹெல்த்தியான வாட்டர்ன்றது அதுலேருந்து நம்ம கிடைக்காது. நீர் பிராணன் நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப சுத்தமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்து அந்த தாது மணல் அந்த மணலோடைய அந்த பிடிமானம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த நிலையெல்லாம் அந்த பிஹெச் வேல்யூன்றது ஜாஸ்தி இருக்கும். அப்போ நம்ம இதே மாதிரி வந்து நிலத்தடி நீரை போர் போட்டு உறிஞ்சி எடுத்து குடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குளத்தில் தேங்க விடாமல் வந்து ஃபுல்லாக நம்ம வீடு வாசல் கட்டிகிட்டு இருக்கோம், இல்லை நம்ம வந்து ஆஃபீஸஸ் கட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு அணிலோட வீடியோ. என்ன மாதிரி பிரச்சனைகள் கேட்டிங்கன்னா, எப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேனீக்களோட உயிரினம் எப்போ அந்த தேனீக்கள்ன்ற உயிரினம் எப்போ அழியுதோ அப்போ மனிதர்களுடைய வாழ்வே இல்லாமல் போயிடும், மனிதர்கள் என்பதே இல்லாமல் அழிஞ்சிருவாங்கன்றாங்க. ஏன் அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடைபெறாது. மகரந்த சேர்க்கை நடைபெறலை அப்படின்னா பூ பூக்காது, காய் காய்க்காது, கனி வராது. அப்போ என்ன ஆகும், நமக்கு வேணுங்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்ன்றது நமக்கு கிடைக்காமே போயிடும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். இது தேனீக்கள் அழிந்தாவே இப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான அணில், காக்கா, குருவி, பருந்து, யானை, புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரியான வனவிலங்குகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும், இதுக்கு தேவைப்படக்கூடிய நார்மலான உணவுப் பொருள்களோ இல்லை நீரோ கிடைக்கல அப்படின்னா அதன் மூலியமாக நடக்கக்கூடிய அந்த உணவு சுழற்சின்றது நமக்கு நடைபெறாமல் போயிடும். இந்த மாதிரி இந்த நீங்கள் இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கம்ப்ளீட்டாக அட்டாச் ஆகி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு செயின் லிங்க் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படி எல்லாமே ஒரு கனெக்ஷனில் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு உயிரினத்தை அழித்தாலும் அதன் மூலியமாக நடக்கக்கூடிய விளைவுன்றது இந்த இயற்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மனித இனத்துக்கு மட்டுமல்ல இந்த பூமியே அழிக்கும் அளவுக்கு வல்லமை பெற்றது. இந்த பூமியே வந்து பார்த்தீங்கன்னா ஒளியினாலும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஒளின்னு நான் எதை சொல்கிறேன்னா லைட் அண்ட் சவுண்டு, அதாவது ஒளி மற்றும் நாதம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒளியும் இந்த நாதமும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் பறவைகளாகவும் ஃபுல்லாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஃபுல்லாக மாறி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தண்ணி அழிக்க ஆரம்பிக்கிறோன்னா தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே வந்து கிடையாது. இந்த உலகமே கிடையாது அப்படின்றப்ப இது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா உணவு சுழற்சியில் மாற்றம் ஏற்படும். இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கிடைக்க வேண்டிய உணவு கரெக்டாக கிடைக்காமல் போகும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த ட்ரெண்டிங் ஆகிருக்கக்கூடிய அந்த அணில் வீடியோ. அதுக்கே தண்ணி கிடைக்கல அப்படின்னா அது அதனுடைய வேலைகள் எப்படி பண்ணும்? இந்த இயற்கையில் அது வந்து இந்த அந்த இயற்கையை சார்ந்த அந்த உயிரினங்கள் இருக்குது, அந்த உயிரினத்தையும் அந்த இயற்கையும் சார்ந்து தான் மனிதன் இருக்கிறான். அப்போ கம்ப்ளீட்டாக அது அழிந்ததுன்னா நம்மளுடைய மனிதனுடைய அந்த எவல்யூஷன்றதே கம்ப்ளீட்டாக அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் நம்ம ஆல்ரெடி இந்த டெக்னாலஜின்ற இந்த பேர்களெலாம் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது போதாக்குறைக்கு வேறு நம்ம தண்ணீர் நிலைகள் அழிக்கிறோம், நீர்நிலைகளை பெரிய பிரச்சனைகள் பண்ணுறோம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இயற்கைக்கு கம்ப்ளீட்டாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை. இப்போ ஒரு பிரச்சனையிலான நம்ம அவதிப்பட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். அது பிளான் பண்ணி பண்ணாங்களோ பிளான் பண்ணாமல் பண்ணாங்களோ செகண்டரி, ஆனால் இப்போ இயற்கைக்கே அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா மனிதன் அவனோட ஆக்டிவிட்டீஸ் குறைக்கும் போது, மனிதன் அவனுடைய உத்வேகத்தையும் வேகத்தையும் குறைக்கும் போது இயற்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி மனிதனுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம விழித்து எழுந்து கொள்வது மிகவும் சிறந்தது. நம்ம ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தியே ஆகணும். இந்த இயற்கை மீண்டும் மீண்டு வருவதற்கு நம்ம அதற்கு வேணுங்கக்கூடிய அந்த அடிப்படையான அந்த வசதிகளை மனிதன் செய்து தரணும். மனிதன் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இயற்கை அதுவே கட்டமைச்சுக்கும். நம்ம அதுக்கு வந்து நம்ம தொந்தரவு செய்யாமல் நம்ம பிரச்சனை பண்ணாமல் இருந்தோம்னாவே இந்த இயற்கை மிக சிறப்பானதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஏதோ வாழ்கிறோம், சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, குடிச்சிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், பிரச்சனை கிடையாது. நம்மளோட அடுத்த சந்ததியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. உங்க புள்ள உங்களோட பேரம்பேத்திகளுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே ஆல்மோஸ்ட் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் மாத்திரைகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
போக 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 கடல் தண்ணீரை குடிக்க வேண்டிய நிலைமை வரும், அந்த அவலம் வரும். இப்படிப்பட்ட நிலைமைகள் பணத்துக்காக இந்த பேராசை என்பது மிகவும் கேவலமானது, மிகவும் கொடியது. மனிதன் விழித்தெளிந்து நல்ல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு முடிவை எடுத்து இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டியது என்பது அவர்களுடைய தலையாய கடமை. ஸோ இதை தயவு செய்து அவங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். இது நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நான்லாம் கிடையாது, நான்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் இந்த இயற்கையின் ரீதியாக பார்க்கும்போது, இந்த இயற்கையின் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உயிராக இந்த ஒரு மனிதர்களுக்கும் சரி, உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. இந்த உயிரினம் இப்போ எப்படி அணில் வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டுச்சோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த தவறுகளை பண்ணாமல் நீர்நிலைகளை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.